வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ ஃபோர்டு ஃபிகோ டச்சப் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிக்கி சைடு பெட்டு வந்து இத்து போயிடுச்சு. இத்து போய் பாருங்கள், ஓட்டை விழுந்துருச்சு. இந்த இடத்துல வந்து டபுள் தகடாக வரும். இந்த இடத்துல பேலன்ஸ் காண்டி டாப் ரூஃபை கனெக்ட் பண்ணி டபுள் தகடு போட்டிருப்பாங்க. அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். கொஞ்சம் வலுவாகவே போட்டிருப்பாங்க மொத்தமான தகடில். அதுவே பார்த்திங்கன்னா இத்து போயிடுச்சு. இதுக்கான காரணம் நமக்கு தெரியல. இந்த இடத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம் இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் டாப் சைடில் வந்து இன்னொரு இடத்துலையும் ஃப்ரண்ட்டில் வந்து இத்து போயிடுச்சு. இப்போ இந்த வேலை செய்கிறதுக்காக வந்து நம்ம ரூஃபை கழட்டியிருக்கிறோம். கழட்டிட்டு அந்த ரெஸ்டெல்லாம் தட்டி விட்டு எந்த அளவுக்கு த்ரூ பிடிச்சி இத்து போயிருக்கோ அந்தளவுக்கு தகடை வந்து நம்ம தட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அதுவரையிலும் நம்ம கட் பண்ணி போடுறது மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பீடிங் வரும் பாருங்கள் டாப்பில், அந்த பீடிங்லேயும் தண்ணி ஸ்டோர் ஆகி டாப்போட அந்த ரெயின் கார்டையும் ஒரு அடிக்கு இத்து போச்சு ரியரில். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிளாஸ்கிட்டையும் கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு வந்து துருப்பிடிச்சு ஓட்டையே ஆயிடுச்சு. அதெல்லாம் தட்டணுன்னா பார்த்திங்கன்னா ஓட்டையாகவே ஆயிரும். அந்த இடத்துலலாம் பீஸ் போட்டு ரெடி பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மூணு டோர்லேயுமே டோர் பாட்டத்தில் தண்ணி வடிகிற இடத்துல எப்படியோ தண்ணி ஸ்டோர் ஆகி அந்த டோர் பாட்டம் நீளத்துக்குமே முழுவதுமே டோர் பாட்டம் முழுவதுமே இத்து போயிடுச்சு. டோர் பாட்டமில் இத்து போயிட்டதுனால அதை நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் அதோட முழுவதுமாகவே அதை வந்து சரி பண்ண முடியாது. அதனால் அந்த டோர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம வேற ஒரு வண்டியிலேருந்து டோர் எடுத்து அது ஒரு வேற ஒரு கலராக இருக்குது, பிளாக்காக இருக்குது. அந்த கலரை அந்த டோர் எடுத்து அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு அந்த டோரை வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் அடித்து பாடியோட வந்து ஃபிட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டோரில் வந்து ரைட் சைடில் வந்து மிரர் வர்றதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் தண்ணி ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்குது ஃபிகோவில். அந்த இடத்துலையும் துருப்பிடிச்சு ரெஸ்ட் ஆகி அந்த இடத்துலையும் பொத்து போகிறது மாதிரி இருந்தது. அதனால் நமக்கு கிடச்சது ரெண்டு டோரு, அந்த ஃப்ரண்ட்டு ரைட்டும் லெஃப்ட்டு ரியரும் நம்ம ரெண்டு டோர் மட்டும் கிடச்சிது. அந்த ரெண்டு டோரை மட்டும் நம்ம வேலை செஞ்சுட்டு ரியர் ரைட்டு ரியர் டோரை அதே டோரை வந்து வேலை செஞ்சு போட்டிருக்கோம். வேலை செஞ்சு போடும்போது நாம் அதை சுத்தமாக வாஷ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு உள்பக்கமாக கிரீஸ் அப்ளை பண்ணி கொஞ்ச நாளைக்கு துரு அவ்வளோ சீக்கிரம் ஏறாத மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். டோர் பிளாக் கலர் டோருங்கிறதுனால கலர் சேஞ்சுக்காக நம்ம வந்து அந்த டோர் ஃபிட்டிங்கெல்லாம் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே முழுவதுமாகவே பிரிச்சுட்டு நல்ல முறையில் எல்லாமே தேய்ச்சிட்டு அதை ஆல்ரவுண்டு ப்ரைமர் சர்ஃபேஸர்லேயே வந்து முழுவதுமாகவே கவர் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம கலட்டிட்டு அதை ஃபிட் பண்ணி பார்த்து அதில் பேச்சு ஒர்க்கும் பார்த்துருக்கோம். அது பார்த்துட்டு நாம் அதை இறக்கி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நாம் பாலிஸ்டர் பட்டி போட்டு ரெடி பண்ணி ஓரளவுக்கு ஒரு 80% ரெடி பண்ணிவிட்டு தான் இந்த ப்ரைமர் கோட்டிங் கொடுக்குறோம். இந்த ப்ரைமர் கோட்டிங்குமே பார்த்திங்கன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கலர் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் எல்லோ ஷேட்லேயே இதை ஃபில் பண்ணிடுறோம். ஏன்னா இது நம்ம இந்த கோட்டிங் கொடுத்துட்டோன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து நாம் இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கலர் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி நாம் இதை ப்ரைமர் கோட்டிங் கொடுத்துட்டு இதுக்கு பிறகு வந்து நாம் பட்டி பார்க்குற மாதிரி இல்லாமல் முன்னதாகவே நம்ம அதை பட்டி பார்த்து ரெடி பண்ணிட்டோம். கரெக்டான பேப்பர்லாம் கொடுத்து நாம் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் இப்படி அப்படியே நைஸ் வெர்ஷன் பேப்பர் போட்டு தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு இதை கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கார் ஓனரு காரை எந்த அளவுக்கு ரசனையோடு லைக் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நாம் அவரோட அசைவுகள்லையே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இதில் பெயிண்டிங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து அந்த ஒரிஜினாலிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் அந்த உள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு ஃபில் பண்ணிடுறோம். எந்த இடத்துலையுமே வந்து பெயிண்ட்டு ஓரளவுக்கு கம்மியாக இல்லாமல் எப்படி பாடி ஃபினிஷிங் பண்ணுறோமோ அதே மாதிரியே உள் சைட்லேயுமே ஃபினிஷிங் பண்ணிடுறோம். டோர் அவுட்டர் ஃபினிஷிங் பண்ணும்போது டோரோட பொசிஷனை வந்து நாம் மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி மாற்றும்போது நமக்கு அந்த டாப் சைடு வந்து அந்த ரஸ்டெல்லாம் உழுவுறது வந்து நமக்கு குறைஞ்சிரும். ரஸ்ட் அந்த மாதிரி உழுவாது. நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது மற்ற காருங்களையும் இந்த வண்டியுமே கூட நம்ம வந்து பக்கத்தில் நிறுத்துறது கிடையாது, கொஞ்சம் தொலைவிலேயே வச்சுக்கிடுவோம். கலர் கோட்டிங்க்கு பிறகு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ஒரு 3-5 ஹவர்ஸ் வந்து நம்ம அதை வந்து ட்ரையிங் கொடுத்துட்டோம்னா
மறுபடியும் அதை டோர் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம டோரை ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாடியில் வந்து நம்ம டாப்பை கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாம் டாப் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியை சுத்தமாகவே மாஸ்க் பண்ணணும். ஏன்னா வண்டியோட இன்டீரியர் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் இருக்குது. சீட்டாக இருக்கட்டும், அதில் டேஷ்போர்டு, டோர் பேட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் மேட்டில் இருக்குது. அதில் இந்த ஒயிட்டு வந்து பறந்து பட்டதுன்னா க்ளீன் பண்ண முடியாது. அப்படி நாம் க்ளீன் பண்ணாலும் கூட அதோட பெர்த் ஃபினிஷிங் வந்து போயிடும். அதனால் முடிஞ்ச வரலுமே நாம் வந்து அதை நல்லா மாஸ்க் பண்ணிடணும். எந்த இடத்துலையும் அதில் டேஷ்போர்டு இன்டீரியர் வந்து துடைக்கிறது மாதிரி வைக்கவே கூடாது. வண்டி முழுவதுமாகவே மாஸ்க் பண்ணிடணும். இப்போ அந்த மாதிரி நம்ம மாஸ்க் பண்ணிவிட்டு டாப்பை வந்து டச்சப் பண்ணாமல் டாப் முழுவதுமே கோட்டிங் கொடுக்குறோம். இதோட பொசிஷன் வந்து அடிக்கடி தொடச்சி அடிக்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் மேலே வந்து எந்த ரஷ்டம் விழுந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் டச்சப்போ கடைசியாக வந்து ரஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த கிளாத்து, டாக் கிளாத்துன்னு சொல்லுவோம், அந்த கிளாத் போட்டுட்டு தான் ஃபினிஷிங் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ அதை தொடச்சிட்டு இப்போ நம்ம அதை டாப் கோட்டிங் ஃபினிஷிங் பண்ணுறோம். இதை ஃபினிஷிங் பண்ணிவிட்டும் 3 to 5 hours வந்து நம்ம ட்ரையும் கொடுத்துட்டு மற்ற பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி அசம்பிள் பண்ணி வண்டியை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு. இந்த வண்டியில் ஸ்பெஷலாக இன்னொரு வேலை செஞ்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 door pad இன்சைடு வந்து கைப்பிடி வருது. அந்த கைப்பிடி வந்து சில்வரில் கொடுத்துருக்குறாங்க. அது 4 அடைவில் பார்த்தீங்கன்னா கை பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிட்டு அதோடய ஃபினிஷிங்கே கட் ஆகிடுச்சு. அதுக்காக இந்த 4 அந்த டோர் பேடில் வர அந்த கைப்பிடி, இன்னர் சைடு கைப்பிடியை வந்து 4 டோர் பேட்லேருந்து கலட்டிட்டு அது 4 கோட்டிங் கொடுத்து போட்டிருக்கோம், சில்வர் கோட்டிங் கொடுத்து. அது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான், இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சுருக்கோம். அந்த கைப்பிடி 4 டோர் பேட்லேருந்து அகற்றிட்டு நாம் அதை வந்து தேய்ச்சி ரெடி பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி அந்த விரல் நுழைக்கிற இடத்துல வந்து பிளாக்கில் இருக்குது. அதை நம்ம மாஸ்க் பண்ணிட்டு தான் இந்த சில்வர் கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை மாஸ்க் பண்ணி தான் அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறோம். கொடுத்து கிளியர்லாம் அடித்து அதை ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அது நல்லாவே இருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது முன்னாடி இருந்ததை விட டோர் பேடோட இப்போ பார்க்கும்போது, பாலிஷ் போட்ட பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு அதோடய டிஃப்ரெண்ட்டு தெரியும். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் முடிச்சுட்டு வாட்ரு வாஷ் அனுப்பி, வாட்ரு வாஷ் ஆகிட்டு வந்தவுடனே கம்ப்ளீட்டாக ரப்பிங் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். ரப்பிங் போடும்போது இந்த ஃபிகோங்கிற லெட்டரில் ஒரு டேமேஜ் இருந்தது. அந்த லெட்டரை மட்டும் நம்ம அகற்றிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லெட்டரு லேஸாக அசையும் போது ஃபெவிக்குக் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் டக்குன்னு ஃபெவிக்குக் எடுத்து பாடியில் அப்ளை பண்ணி அந்த லெட்டராக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த டோரில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஐப்ரோ, அல்லாமல் மிரர் ஆடுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் அசால்ட்டாக ஃபெவிக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கூடாது. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால அதோட பெயிண்ட்டு குவாலிட்டி தான் டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரி அதில் பண்ணியிருக்காங்க. அதை சுரண்டிட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி ரப்பிங் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை மறுபடியும் நம்ம ஒரு லெட்டரை வந்து அதை ஒட்டுறோம், ஒட்டி ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி பாடி ஃபுல்லாகவே ரப்பிங் போட்டாச்சு, ரப்பிங் போட்டு ரெடி ஆகிடுச்சு. மெஷின் யூஸ் பண்ணி ரப்பிங் பண்ணியிருக்கோம். அது மெஷின் போட முடியாத இடத்துலலாம் வந்து கையில் ரப்பிங் பண்ணியிருக்கோம். அதாவது கைப்பிடி, மிரரு, இந்த மாதிரி மெஷின் போட முடியாத இடத்துலலாம் வந்து கையில் ரப்பிங் போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்டீரியர்லாம் வந்து கையில் தான் போட்டிருக்கோம். டோர் காடி, டோர் இன்னரு, டிக்கி உள்ளற, பானட் உள்ளுக்குள்ளற, எல்லா பார்ட்ஸுமே ரப்பிங் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கைப்பிடி இன்னர் சைடு டோர் ஹேண்டில் வந்து சில்வர் அடித்து மாட்டியிருக்கிறத நம்ம வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் இன்டீரியர் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு ரூஃபு, டாப் ரூஃப் இருக்குது பாருங்கள், அதுவுமே க்ளீன் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் முன்னாடி டச்சப் பண்ண சின்ன சின்ன குறைகளையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணி தொடச்சிருக்கோம். இப்போ வந்து பாடி டச்சப்லாம் முடித்தாச்சு, இப்போ வண்டி டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வண்டியும் யூடியூப்பில் வந்த வண்டி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் வண்டியும் இது போல் ரெடி பண்ணணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.